அதாவது அண்ணாமலை வந்து தினசரி ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் ஏதேதோ வந்து உண்மைக்கு புறம்பான பல பல விஷயங்களை சொன்னாலும் அது வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் பரபரப்பு ஆகுதே ஒழிய தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் வந்து ஒரு தனித்துவம் மிக்க அரசியல் சூழல். அதில் வந்து பிஜேபியினுடைய மதவெறி அல்லது வெறுப்பு அரசியல் வந்து அவ்வளவு சுலபமாக காலூன்றி விட முடியாது. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. இப்போ வந்து கூட்டணியில் இருந்ததுலேயே பெரிய கட்சி அதிமுக, அதுவே வந்து வெளியில் போயிடுச்சு. அதிமுகவையும் வெளியில் விட்டுட்டு இவங்க பலமான கூட்டணி யாரை வச்சு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. நமக்கு தெரியாமல் தமிழகத்தில் இதை விட பலம் வாய்ந்த அரசியல் கட்சி இவங்க கூட போகிறதுக்கு ஏதாவது ஒன்று ரெடியாக இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இது வந்து சும்மா உதார் விடுவது அல்லது டபுள் இன்ஜின்ங்கிற முறையில் நாங்கள் ஒன்றிய அரசு எல்லா விஷயங்களையும் செய்யணும்னா இங்கே வந்து மாநிலத்திலையும் அந்த மாதிரி ஒரு பிஜேபி அரசாங்கம் வேணும் அப்படிங்கிற முறையில் என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பார்லிமெண்ட்டில் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் 10 வருஷம் வளர்ச்சி, தமிழகத்துக்கு அதனுடைய பலன் வரணும்னு சொன்னாக்க நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு வேணால் அவங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணலாமே ஒழிய தமிழகத்தில் பாஜக பின்னால் ஒரு வலுவான கூட்டணி வருவதற்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. சட்டமன்ற தேர்தல் இன்னும் வரவே இல்லை, வரும்போது தான் யார் முதலமைச்சர்னு பார்க்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா தேர்தல் முடிஞ்சு எந்த கட்சி ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கோ அந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயந்தான் முதலமைச்சர் சம்மந்தப்பட்டது. அதனால் இப்போ வந்து அவர் அண்ணாமலை அதை ஒரு அஜெண்டாவாக இழுத்து விடுவதற்கு பின்னால் நம்ம போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அது நடக்கவும் நடக்காது, இப்போ அது இஷ்யூவும் கிடையாது. அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாங்க. இப்போ கூட வந்து இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு 4 விஷயத்தை வந்து அப்படி டான் டான் டான்னு போடுறாங்க. அவங்களுடைய அந்த அழுத்தமான குரலில் அழுத்தமான ஹிந்தி ப்ரொனன்சியேஷனில் அவங்க வந்து சொல்கிறாங்க, யூத்து, அதே போல் வறுமை, விவசாயி, இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் நம்ம கையில் இருக்கக்கூடிய தகவல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குறேன்னு சொன்னது அல்லது இப்போ வந்து அதுக்கு நேர்மாறாகத்தான் விஷயங்கள் நடக்குது. விவசாயம் வந்து கட்டுப்படியாகாத சூழலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏராளமான விவரங்கள் இருக்கு. அதனால் இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு பொய்யுங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். இவ்வளோ பெரிய பேரிடர் வந்து இங்கே நடந்தது, நாங்கள் 900 கோடி கொடுத்தோன்னு கூசாமல் வந்து சொல்லிட்டு போகிறாங்க 2 தவணையாக. அந்த 900 கோடி வந்து என்ன இந்த பேரிடருக்காக கொடுக்கப்பட்டதா? வழக்கமாக வந்து மத்திய பேரிடர் நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு வருஷா வருஷம் கொடுக்கறது தான் இந்த ரூபா. அதனால் இதுவும் ஒரு பேரிடர் வரும்போது ஸ்பெஷலாக நம்ம மாநில அரசு கேட்கக்கூடிய தொகையை கொடுக்கறதும் ரெண்டும் வந்து வெவ்வேறு. அப்போ எவ்வளோ தூரம் அதை வந்து மூடி மறைச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிகபட்சம் அவங்க என்ன சொல்கிறாங்க, மோடி காலத்தில் ஜிடிபி வளர்ந்துருச்சுன்னு. ஜிடிபிங்கிறது என்ன? இந்தியாவில் எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, எல்லா மக்களுடைய உழைப்பு, அவங்க உற்பத்தி செய்கிற பொருட்கள், அதனுடைய மொத்த மதிப்பு தான் ஜிடிபி. அது வந்து அதிகரிக்கிறதுல ஒன்றும் பெரிய பீத்திக்கிறதுக்கு அதில் எதுவுமே கிடையாது. தனிநபர் சராசரி வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு நாடு உண்மையிலேயே முன்னேறி இருக்கான்னு சொல்ல முடியும். பெர் கேபிட்டா இன்கம்ல இப்போ என்ன நிலைமை, ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன். G20 நாடுகளில் கட்டக்கடைசியில் பெர் கேபிட்டா இன்கம்ல இருக்கிறது வந்து இந்தியா தான். அதனால் அவங்க வந்து புள்ளி விவரங்களை ஒன்று மோசடியாக கொடுப்பது அல்லது சம்பந்தம் இல்லாமல் கொடுப்பது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து இந்தியா வளர்கிறதுன்னு ஒரு பெரிய விஷயத்தை வைக்கிறாங்களே ஒழிய மோடி காலத்தில் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள வளர்ச்சியும் பறிபோச்சுங்கிறது தான் நிலைமை. ஆட்சியை பிடிப்பதற்காக, அதிகாரத்தை பிடிப்பதற்காக கண்ணியமற்ற முறையில், தரக்குறைவான முறையில், அரசியலற்ற முறையில் நடப்பதுங்கிறது பாஜக தான். கூட வரக்கூடிய மாநில கட்சியை கபலீகரம் செய்யக்கூடிய ஏற்பாடு தான் பிஜேபிக்கு உண்டு. அதுதான் ஒருவேளை நிதிஷ்குமார் கட்சிக்கும் நடக்கலாம். இப்போ மகாராஷ்டிராவில் அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலைமையை அவங்க உருவாக்குறாங்க. அது உருவாக்குவதற்கு இவர் சரத்பவார் அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாருங்கிற மாதிரி தான் இதை பார்க்கணும். வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் வந்து தொல்லியல் துறையை ஆய்வு செய்வதற்கு, ஞானவாப்பி மசூதியில் ஆய்வு செய்வதற்கு அனுமதித்து இப்போ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, பழைய அயோத்தி சமாச்சாரம் மாதிரியே வந்து இதை கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இவங்களே எதையாவது ஒரு பொருளை உள்ளே போட்டுட்டு அதை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அதுக்கு தொல்லியல் துறையினுடைய ISI முத்திரையை கொடுத்து மக்களை திசை திருப்புகிற ஏற்பாடு. அப்போ வந்து நீங்கள் எப்படி ஒரு சட்டத்திற்கு முரணாக வாரணாசி நீதிமன்றம் எப்படி எப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியும்? அதனால் இவங்க வந்து நீதித்துறையை வளைப்பது, தேர்தல் கமிஷனை வளைப்பது, ஏற்கனவே அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை CBI எல்லாம் அவங்களுடைய கைப்பாவையாக இருக்குது. இப்படி தான் படிப்படியாக அவங்க வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் ராமர் கோயிலோடு முடியவில்லை,
காசி அதே போல் மதுரா இதுலையும் நாங்கள் வந்து மீட்டெடுப்போம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இதனால் ஒரு காசு யாருக்கும் பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் கோயில் கட்டலாம், எதுக்கு நீங்கள் மசூதியை இடித்து தான் கோயில் கட்டணுன்னு பார்க்குறீங்க? அதனால் அது வந்து சரியான விஷயம் கிடையாது. நீங்கள் கடந்த காலத்திலேயே மக்களை வந்து சிக்க வைக்கிறீங்க. நிகழ்காலம் என்னங்கிறத பாருங்கள். இப்போ வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு கூட தீர்வு சொல்கிறதுக்கு உங்களுக்கு துப்பே கிடையாது. ஜனங்களோட கவனம் வந்து அதில் போயிடக்கூடாதுங்கிறதுனால திசை திருப்புவதற்காகத்தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறீங்க. நிதிஷ்குமார் போனதுனால பீகாரில் கலந்து எப்படி வந்து இருக்குது? அதாவது பீகார் வந்து கூட்டணி தாவுவது இது வந்து முதல் முறை கிடையாது. இது வரைக்கும் 5 முறை கூட்டணி தாவியிருக்கிறார். 9 முறை வந்து முதலமைச்சராக பதவி பிரமாணம் இதன் காரணமாக செய்திருக்கிறார். அங்கே வந்து அவர் வந்து ஒரு வலுவான கட்சி. அவர் போனது அப்படிங்கிறதுனால எதுவுமே பாதிப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் அவர் போனதுனாலேயே வந்து எல்லாம் போயிடுச்சுங்கிறதும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் நிதிஷ்குமாரும் ஒன்றா தான் இருந்தாங்க, ஒரே கூட்டணியில் தான் இருந்தாங்க. அதை எதிர்த்து தான் மற்ற கட்சிகள்லாம் வந்து ஃபைட் பண்ணாங்க. அதனால் திரும்பவும் அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால் 28 கட்சிகள் கொண்ட இந்தியா பிளாக்கில் இப்போ நிதிஷ்குமாரோட கட்சி மட்டும்தான் வெளியில் போயிருக்கு. இப்போ மீதி இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து வலுப்படுத்தி ஒருங்கிணைத்து இன்னும் சில கட்சிகளை உள்ளே கொண்டு வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து இந்த கட்சிகளுக்கு இருக்குது. அது வந்து காங்கிரஸ் பெரிய கட்சிங்கிற முறையில் அவங்க வந்து கூடுதலாக ரோல் வந்து ப்ளே பண்ணணும். இடதுசாரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபி எல்லா விதங்களிலும் முறியடிக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக குரல் கொடுக்குறவங்க. எனவே அவங்களும் இந்த முயற்சியில் வலுவாக ஈடுபடுவாங்க.